அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோர்ட்லேருந்து நோட்டீஸோ சம்மனோ வந்துச்சுன்னா வாங்கலாமா வேண்டாமா, வாங்கலைன்னா என்னவாகும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது கோர்ட்லேருந்து நோட்டீஸோ சம்மனோ பார்த்தீங்கன்னா, ஒன்று அமினா மூலம் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க நோட்டீஸோ சம்மனு, இல்லைன்னா போஸ்ட் மூலம் வந்து அனுப்புவாங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்த போஸ்ட் கவரோ இல்லைன்னா அமினா கொண்டு வந்த நோட்டீஸோ நீங்கள் வாங்க மறுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிராக வந்து அந்த மனுவில் வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சுடுவாங்க. சப்போஸ் இப்போ வந்து அந்த வழக்கில் வந்து உங்களை ஒரு எதிர்த்தரப்பினர் வந்து சேர்த்துருக்காங்க, அது சிவில் வழக்கோ இல்லைன்னா கிரிமினல் வழக்கோ இருக்கலாம். அந்த வழக்கில் வந்து எதிர்த்தரப்பினராக சேர்த்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் போய் ஆஜராகலை அப்படின்னா, இப்போ சிவில் வழக்காக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எதிராக வந்து ஒருதலபட்சமாக அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்கிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிரிமினல் வழக்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆஜராகலைன்னா அடுத்து உங்களுக்கு வந்து பிடிவாரன் போட்டு உங்களை வந்து ஆஜர்படுத்துவாங்க. அதனால் வந்து நோட்டீஸோ சம்மனோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி அது என்ன நோட்டீஸு எதுக்காண்டி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா உங்களுக்கு அருகில் இருக்கும் நண்பர்களுக்கு கேளுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர் வந்து அந்த நோட்டீஸை காமிச்சு அது என்ன நோட்டீஸு என்னென்னு கேளுங்க. கண்டிப்பாக வந்து அதாவது அந்த நோட்டீஸ் வந்து இத்தனாம் தேதி வந்து உங்களுக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோர்ட்டில் எந்த நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக அந்த நீதிமன்றத்தில் அந்த தேதியில் ஆஜராகிருங்க. ஆஜராகி உங்களுக்கு வழக்கறிஞர் வேண்டும்னா வழக்கறிஞர் வந்து நீங்கள் நியமிச்சிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து ஒருதலபட்சமாக தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக மனு போட்டவங்களுக்கு சாதகமாக வழங்கிடுவாங்க, உங்களுக்கு அது வந்து எதிராக போயிடும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஆஜராகிருங்க. அதே மாதிரி அந்த நோட்டீஸில் வந்து உங்களை சாட்சியாக வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாலும் கண்டிப்பாக போய் நீங்கள் ஆஜராகி உங்கள் சாட்சியை என்ன சாட்சி சொல்லணுமோ தெரிவிச்சுருங்க. அப்படி தெரிவிக்காத சமயத்துலேயும் உங்களுக்கு வாரண்ட் போட்டு பிடிவாரண்ட் போட்டு தான் பார்த்திங்கன்னா ஆஜர்படுத்துவாங்க. ஸோ அதனால் வந்து கோர்ட்லேருந்து எந்த ஒரு நோட்டீஸ் வந்தாலும் சம்மன் வந்தாலும் கண்டிப்பாக அதை வாங்கி என்ன ஏதுன்னு பார்த்து ஸோ அதற்கான ஏற்பாடுகளை வந்து உடனே சொல்லி அதை உடனே வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். வாங்க மறுத்தீங்கன்னா ஸோ இதை மாதிரி விளைவுகள் வந்து நீங்கள் வந்து ஏற்படும். அதனால் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் சட்டம் பற்றிய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பல்வேறு சட்டங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து தெரிந்து கொள்வோம், சட்ட நடைமுறைகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.